சாத்தான்குளம் காவல் நிலையம் வந்து அப்பட்டமாக ஒரு மனித உரிமை மீறல ஈடுபட்டது மட்டுமில்லாமல் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு படுகொலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. ஓகே, ஜெயராஜ் அவர்கள் மீதும் பெண்ணிங்ஸ் மீதும் இப்போ காவல்துறை ஒரு பொய்யான புகார் பதிவு செஞ்சிருக்காங்க சாத்தான்குளம் காவல் நிலையத்துல 312 என்கிற அந்த எண்ணில. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைமை காவலர் முருகனும் இன்னொரு காவலர் முத்துராஜ் ரெண்டு பேரும் நாங்க 19ஆம் தேதி சாத்தான்குளம் அந்த காமராஜர் சிலை அருகில் இருக்கக்கூடிய ஏபிசிஐ மொபைல் பக்கத்துல போனோம், பக்கத்துல கூட்டமாக இருந்தாங்க, நாங்க கடையடைப்பு சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 8 மணியோட கடை வந்து அடைச்சிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டுல 11:15 கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு தான் நாங்க அங்க போனோம், கடைக்கு முன்னாடி கூட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது இத கண்கூடாக தெரியுது. ஏன்னா 8 மணிக்கு மேல யாரும் கடையை திறந்து வச்சிருக்கிறது இல்ல, 9:30 வரைக்கும் யாரும் கடையை திறந்து வைக்கல. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்னாங்களா, இவங்க மேல வந்து கிட்டவாரத்தை பேசினாங்க, தரையில ரெண்டு பேரும் புரண்டாங்க, புரண்டதுனால வந்து ஊமை காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முறையில அவங்க வந்து போய் சொல்றாங்க. தங்களுடைய இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு சாத்தான்குளம் காவல்துறை விட இது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில அப்ப ஜெயராஜ் முன்னாடி ஜெயராஜ் தான் இருந்திருக்கிறாரு, அவரை தான் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. பிறகுதான் அவருடைய மகன் பென்னிக்ஸ் வந்து போறாரு. ஒரு சாதாரண இதுக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா ஒரு புலவெறித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதாவது அவருடைய பென்னிக்ஸினுடைய ஆசன வாயில லத்தியை வச்சு துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. மறுநாள் சனிக்கிழமை காலையில 8 மணி அளவு, ஏன்னா நான் நேத்து வந்து சாத்தான்குளத்துலதான் கிட்டத்தட்ட முழுமையாக இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அவங்க செல்வராணி, ஜெயராஜனுடைய மனைவி செல்வராணி, அவருடைய சகோதரி ஜெயா, அவருடைய கணவர் ஜோசப், அவங்களோட எல்லாம் வந்து நாங்க நடந்த விவரத்தெல்லாம் கேட்டோம். அப்போ அவங்க அவருடைய சகோதரி ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, காலையில 8 மணிக்கு சனிக்கிழமை அந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட அவங்க உடுத்திருந்த உடுப்பு முழுக்க வந்து நனைஞ்சு போயிட்டது, 2 முறை அவங்களுடைய உடைகள் என்பது நனைஞ்சு மாத்திருக்கு, அந்த அளவுக்கு ரத்த காயங்களோட தான் அவங்க வந்தாங்க அப்படிங்கிற முறையில அவங்க சொல்றாங்க. அப்போ அவ்வளவு ஒரு நடக்க முடியாத மிக மோசமான நிலைமையில இருந்த அந்த 2 பேரையும் சாத்தான்குளம் மருத்துவமனையில உரிய முறையில அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயராஜுடைய சகோதரி ஜெயா என்ன சொன்னாங்கன்னா, நேரடியாக நாங்க விசாரிக்க போது என்ன சொன்னாங்கன்னா, சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல தான் நாங்க இருந்தோம், இவங்களை உள்ள விடல, இவங்க 2 பேரும் நடக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் மாடியில இருந்துகிட்டு இவங்களை வந்து ஒரு போலீஸ் வந்து மறைச்சு நின்றுக்கிட்டாங்க, என்னங்கறத எதுவுமே கேட்காம அவர் வந்து கைய காட்டி அனுப்பித்தாரு அப்படிங்கிற முறையில சொன்னாங்க. அப்போ இப்போ என்ன இந்த கொரோனாவுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுகள் என்னன்னு சொல்லி சொன்னா, 7 வருடம் தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்கள் இருந்தால்தான் நீதிமன்ற காவல்ல வைக்க வேண்டும் என்று இப்போதைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அவ்வாறு இல்லாம யாருமே வந்து நீதிமன்ற காவல்ல வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலைமையில நீதி சாதாரண மேஜிஸ்ட்ரேட் எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு மோசமான நிலையில இருக்கிறத எதையுமே பார்க்காம அவர் வந்து அவங்களுக்கு காயம் இருக்கா இல்லையா என்பதை ஆய்வு செய்து ஒரு படிவத்துல அவர் கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போட முடியாது வரைக்கும் கூட எதையுமே அவங்கள வந்து விசாரிக்காம செக் பண்ணாம எப்படி வந்து நீதிமன்ற காவல்ல வந்து அடைப்பதற்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதாவது சாத்தான்குளம் நீதிமன்றத்தில இருந்து பக்கத்துல திருச்செந்தூர் ஜெயில் இருக்குது, ஸ்ரீவைகுண்டத்துல சிறைச்சாலை இருக்குது, இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி அருகில பேரூரில் வந்து மாவட்ட சிறைச்சாலை என்பது இருக்கு. இங்கெல்லாம் வந்து அடைத்து இவங்க வந்து அந்த நீதிமன்றம் வந்து அவங்கள ஜெயில வைப்பதற்கு உத்தரவு போடாம தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 100 எல்கியா இருக்கக்கூடிய கோவில்பட்டியில போய் சப்ஜெயில வைக்கணும் அப்படிங்கிற முறையில எப்படி இதுல உத்தரவு என்பது போடப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் அர்ஜுனன் சார் கிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ கனிமொழி மேடம் வந்து பேசும்போது வந்து சொன்னாங்க, முதலமைச்சர் தன்னுடைய கையில இந்த காவல்துறையை வந்து வைத்திருக்கிறார், உள்துறையை வைத்திருக்கிறார், அவர் பொறுப்பேற்றுக்கணும், இது வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டாரா அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அர்ஜுனன் சார், அதாவது முதலமைச்சர் நடந்த செல்லேட்டு எதிர்ப்பு போராட்டத்துல துப்பாக்கி சூடு சம்பவத்தையே வந்து அவர் நான் வந்து டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர்தான் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. அதனால அவங்க சொல்லக்கூடிய கட்டாயம் முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, அப்பட்டமாக 2 அப்பாவி வணிகர்கள் காவல்துறையினால் அடித்து துன்புறுத்தப்பட்டு
சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சம்பவத்தில் முதலமைச்சர் இது குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது இருந்துகிட்டு இருக்குது. சாத்தான்குளத்துல இது முதல்ல நடந்த சம்பவம் கிடையாது சார். அதாவது 2007 அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதி அருண் பாரத் என்கின்ற ஒரு அப்பாவி 22 வயசு இளைஞரை சாத்தான்குளம் காவல்துறையினர் அவரோட நண்பருக்கு இடையிலே ஒரு பைக் விவகாரத்துல கூட்டிட்டு போய் அடித்து துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கை இன்றைக்கு வரைக்கும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல சம்பந்தப்பட்ட சிறிகுமார் என்கிற எஸ்ஐ இன்றைக்கு வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் அரசு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். அதனால இன்றைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எப்படி போராட்டத்தை ஒடுக்கி 15 பேர் கொல்லப்பட்டார்களோ அதே போன்றுதான் அதாவது 19ஆம் தேதி நடந்த சம்பவமும் நேற்றைய தினமும் கூட அந்த 2 பேரும் இறந்திருக்கிறாங்க. இதுக்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இப்பவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு படுகொலை செய்த இந்த சம்பவத்துல காவல்துறையினர் மீது திருநாட்டு கொலை வழக்கு ஏன் இதுவரைக்கும் பதிவு செய்யவில்லை? உடனடியாக ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் இல்ல எல்லாம் விசாரணை முடிஞ்சுதானே பண்ண முடியும். ப்ரீமெச்சூர்டா நீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அடுத்த கேள்வி அவங்க முன்வைப்பாங்க. மக்கள் ஒரு குற்றம் சாட்டுறாங்க, அவங்கதான் அதை பண்ணாங்க, கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? விசாரணை நடக்குது இல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி முன்வைப்பாங்க. ரொம்ப சுருக்கமா பதில நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல இல்ல சார், அதாவது அவருடைய மனைவி நேத்து வந்து இந்த படுகொலைக்கு காரணமான சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு புகார் மனு கொடுக்கிற பொழுது அதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா? 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு சொன்னாங்க, அவர்கள் 2 பேருக்கும் எந்த நோயும் கிடையாது, எந்த விதமான உடல் பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெனிஸ் அவருடைய வீட்டு பக்கத்திலே வந்து அவர் உடற்பயிற்சி செய்வதற்கான கருவிகள் கூட போட்டிருக்காரு. உடலை பார்த்தாங்களே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு திடகாத்திரத்தோடு பெண்ணிசும் அவருடைய தந்தை ஜெயராஜ் இருக்கிறாங்க தெரியும். காவல்துறை அப்பட்டமாக போய் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, நெஞ்சொலி எப்படி, அதாவது ஜெயில இருந்தா மட்டும்தான் நெஞ்சொலி வந்து சாவாங்களா? இது காவல்துறை காலகாலமாக சொல்லக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய். தாங்களை தப்பித்து இல்ல, காவல்துறையினுடைய இந்த அப்பட்டமான மனித உரிமை மீறல் காரணமாக 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜெயராஜ் அவர்களுடைய மகன் பெனிஸும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் காவல்துறை தான். அதனால இது இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர் ஸ்ரீதர் மீதும் அதே போல உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் அன்றைக்கு டியூட்டியில இருந்த காவலர்கள் அனைவரும் மீதும் திருநாட்டு கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். அதனால்தான் என்னுடைய உண்மையை வந்து கொண்டு வர முடியும். அதை உடனடியாக செய்ய வேண்டும்.